வணக்கம் நண்பர்களே, நாங்கள் மோகன்குமார் சேலம் எஜுகேஷன்லேருந்து. தி மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சாப்டர் 2 பார்ட் 31. தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் எனாக்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சரி, அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு படிநிலைகள், பல்வேறு டைமென்ஷன்ஸ் கடந்து, பலவித சட்ட திருத்தங்களை கடந்து நம்ம கைக்கு வந்திருக்கு. சொல்லவே வேணாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து அதுதான் பேசிக், நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு பேசிக்னு சொல்லலாம். நிறைய சட்டங்கள் பார்த்திங்கன்னா GOI அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நிறைய சட்டங்களை எடுத்துக்கிட்டு மீதியும் சில சட்டங்களை அதில் சேர்த்து இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 இது எல்லாமே ஒரு சேர சேர்ந்து தான் நமக்கு கிடைக்குது. இந்த அரசியல் அமைப்பு சட்டம், அதாவது இந்த அரசியல் அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதப்படுவதற்கு என்னென்ன மாதிரியான படிநிலைகள் கடந்து வந்திருக்குன்னா, ஆகஸ்ட் 29, 1947 முதன் முதல்ல ஒரு அம்பேத்கரை தலைமையாக கொண்டு ஒரு குழு ஏற்படுத்தப்படுது. அதன்படி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணி ரைட் பண்ணது பார்த்திங்கன்னா முதல் வரைவு 1948 வெளியிடப்படுது. ஸோ இந்த பிப்ரவரி 1948 இருந்து 8 மாதங்கள், ஸோ 8 மாதங்கள் என்ன செய்யப்படுதுன்னா திறனாய்வு மற்றும் கருத்து கேட்பு நடக்குது. திறனாய்வு, பொது கருத்து இப்படின்னா என்ன சார், திறனாய்வு என்றால் என்ன, பொது கருத்து என்றால் என்ன, கருத்து கேட்பு என்றால் என்ன? ஏன்னா அந்த முதல் வரைவு, இவங்க அதாவது 7 பேர் கொண்ட குழு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டு அதை நமது நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழலை மாற்றி அமைத்து இந்திய அரசியலமைப்பை திருத்தி எழுதப்பட்டு ஒரு புத்தகமாக வந்துருச்சு. இருந்தாலும் ஏன்னா நம்மளை இந்தியாவானது கலாச்சார பின்புலங்களை கொண்ட மிகப்பெரிய நாடுங்கிறனால இந்த சட்டங்கள் அனைவருக்குமே பாதக சாதகங்களை ஆராயணும். இப்போ எக்ஸாம்பிள், சில சட்டங்கள் மேகாலயாவுக்கு செட் ஆகும், சில சட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, சில சட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகும், சில சட்டங்கள் ஆந்திராவுக்கு செட் ஆகாது. ஸோ அது அடாப்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அடாப்டேஷன் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் திறனாய்வு செய்கிறாங்க, கருத்து கேட்பும் பண்ணுறாங்க. ஒரு சட்டமன்ற இயற்றப்பட வேண்டும் அப்படின்னா சில நடைமுறைகளை பின்பற்றுதல் வேண்டும். அந்த நடைமுறைகள் வந்து முதன் முதலில் பின்பற்றப்பட்டு அந்த சட்ட இந்த வரைவை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ முதன் முதல்ல இப்போ ஏற்றப்படக்கூடிய அனைத்து சட்டங்களும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, சட்டங்கள் சட்டமாக இயற்றப்படுகிறது. அந்த முறையை முதன் முதல்ல பயன்படுத்தினது இந்த சட்ட வரைவை தாக்கல் பண்ணுறதுக்கான ஒரு முன்னோடியாக பார்க்கலாம். நவம்பர் 4, 1948 முதல், அதாவது எப்போவுமே ஒரு சட்டம் இயற்றப்படும் போது இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஒரு மசோதா எப்படி வந்து இயற்றப்படும் அப்படிங்கிற விளக்கத்தோட ஒரு 20 நிமிஷம் வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து என்ன நடக்குது, நவம்பர் 4, 1948 முதல் ரீடிங் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, 5 நாட்கள் வந்து அதன் மீதான பொது விவாதம், டிஸ்கஷன், ஜென்ரல் டிஸ்கஷன் போகுது. என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அமைக்கலாம், மாற்றி அமைக்கலாம், இல்லை நம்ம இந்தியாவுக்கான சட்ட திருத்தங்கள் சரியாக இருக்குமா அப்படிங்கிற பொது விவாதம் போகுது. எது வரைக்கும், நவம்பர் 9, 1948 ஃபர்ஸ்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங்னு கேட்டாங்கன்னா 5 நாட்கள். எது வரைக்கும், நவம்பர் 4 நவம்பர் 9 வரைக்கும் 1948. சரி, ஸோ இவர் தான் முதல்ல அந்த டிராஃப்டை மட்டும், டிராஃப்ட்னா என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் அவர் எக்ஸ்பிளனேஷன் தரார். செகண்ட் ரீடிங், இரண்டாவது ரீடிங், அதாவது இந்த ரெண்டாவது ரீடிங் என்ன எதை பற்றி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, உட்பிரிவு பரிசாஸ் க்ளோஸ் கன்சிடரேஷன் ஸ்டார்டட் நவம்பர் 15, 1948 எண்டட் அக்டோபர் 17, 1949. இந்த இடத்துல தான், இந்த டைமில் தான் இரண்டாவது ரீடிங், அதாவது இதே இந்த இரண்டாவது ரீடிங்கும் பிஎஸ் அம்பேத்கரே தான் பண்ணுறாரு. ஏன்னா முதல் ரீடிங்கில் வந்து வரைவு மட்டும் சொல்லப்படும், இரண்டாவது ரீடிங்கில் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை ஆராயிறதோ இல்லை சட்ட திருத்தங்களை செய்ய போகிறதோ இதெல்லாம் செய்யப்படும். ஆனால் முதல் ரீடிங்கில் என்ன பண்ணால் ஜஸ்ட் கோர்,
வாட் இஸ் த லா, நான் என்ன மாதிரியான லாவை கொண்டு வர போகிறேன், அந்த கருத்து உட்பிரிவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் முதல் ரீடிங். ஸோ அதுக்கான விவாதங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் சிறு சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டு இரண்டாவது ரீடிங் கொண்டு வரப்படுகிறது. அப்படி இரண்டாவது ரீடிங்கில் பார்க்கும் பொழுது நவம்பர் 15, 1948 அக்டோபர் 17, 1949 மொத்தம் வந்து எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டதுன்னா 7653 சட்ட திருத்தங்கள். இந்த திருத்தங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ், ப்ரப்போஸ் அப்படின்னா என்ன சொன்னால் முன்மொழியுதல். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சட்ட வல்லுநர்களும் சேர்ந்து இந்தந்த சட்டங்கள் வந்து நம்ம இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடு, மிக பல வித கலாச்சாரங்களின் பின்புலம் கொண்ட ஒரு நாடு, ஸோ அந்த நாட்டுக்கு தேவையான ஒரு சட்டத்தை இயற்ற போகிறோம், அந்த சட்டம் இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் அது இருக்கும், ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படாத வண்ணம் அந்த சட்டங்கள் இயற்றணுன்ற விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. அந்த தெளிவின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 7653 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டன. ஆனால் பலவித விவாதத்தின் அடிப்படையில் 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டன. ஸோ சிம்பிள் தான், இதோட முடியுது. அடுத்தது தேர்ட் ரீடிங், ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். தேர்ட் ரீடிங் என்ன நடக்குது? ஆக்சுவலாக தேர்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் இந்த சட்ட திருத்தங்கள் சொன்னாங்க இல்லைங்களா, அதுலேருந்து திருத்தி திரும்ப புதிய மசோதா ரெடி பண்ணி புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து புதிய சட்டமே அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரையே மாற்றி புதுசாக கொண்டு வராங்க, அது தேர்ட் ரீடிங். எப்போ? நவம்பர் 14, 1949. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பி.ஆர். அம்பேத்கர் ஒரு தீர்மானத்தை முன்வைக்கிறாரு, இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் எ செட்டில்டு பை த அசம்பிளி பி பாஸ்ட், அதாவது சட்டமன்றத்தால் தீர்க்கப்பட்ட அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து டிக்ளேர் எப்போ, நவம்பர் 26, 1949 இஸ் ரிசீவ்டு சிக்னேச்சர் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அவுட் ஆஃப் 299 மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி ஒன்லி 284 வேர் ஆக்சுவலி ப்ரெசன்ட் ஆன் த டே அண்ட் சைன் த கான்ஸ்டியூஷன். இந்த திருத்தப்பட்ட சட்டம் என்ன செய்தாங்கன்னா அதை வந்து எப்படி சட்டமாக்கணும், அது அசம்பிளியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் என்ன செய்யணும், கையெழுத்து போடணும். அப்படி நவம்பர் 26, 1949 தான் இந்த திருத்தம் செய்து அந்த சட்டம் வந்து அந்த டிராஃப்ட் அதாவது வரைவு சட்டமாக மாற்றப்படுது. இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அசம்பிளி மெம்பர்ஸ் அதாவது உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்து போடுறாங்க. ஆக்சுவலாக 299 மெம்பர்ஸ் இருக்கணும், பட் 284 பேர் தான் இருந்தாங்க. அவங்க அந்த அசம்பிளியில் இருக்க அத்தனை பேரும் அதை சைன் பண்ணி இந்த நவம்பர் 26 டிக்ளேர் செய்கிறாங்க, என்னது கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்த முன்னுரையில் நவம்பர் 14, 1949 தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இது பண்ணது பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1949 தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சட்டமானது அந்த வரைவானது சட்டமாகுது. ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாளாக எந்த டேட் சொல்லிடுறாங்க, தேர்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ண டேட்டு தான் இந்திய மக்கள் அனைவரும் ஒரு சேர இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு டிக்ளேர் செஞ்சிடுறாங்க. அது எதில் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா முன்னுரை பிரியாமல் டிக்ளேர் பண்ணுறாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபஸ்ட் ரீடிங் பார்த்திங்கன்னா நவம்பர் 4 முதல் நவம்பர் 9 வரைக்கும், செகண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 முதல் அக்டோபர் 17 வரைக்கும் 48 to 49, தேர்ட் ரீடிங் நவம்பர் 14 முதல் நவம்பர் 26. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீஸ், இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ண கான்ஸ்டியூஷனில் ஒரு முன்னுரை இருந்தது, பிரியாம்பில் இருந்தது, 395 ஆர்டிக்கல், 8 ஷெட்யூல், ஆர்டிக்கல்னால் சரத்து. முதன் முதலில் நவம்பர் 14, 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சட்ட வரைவில் அந்த சட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தம் 395 ஆர்டிக்கல் சரத்து இடம்பெற்று இருந்தது, 8 அட்டவணைகள் இடம்பெற்று இருந்தது. அட்டவணைனா ஆங்கிலத்தில் ஷெட்யூல்ஸ். ஆக்சுவலாக பி.ஆர். அம்பேத்கர் தான் இந்த டோட்டலாக வந்த ஒரு காரணங்கிறதுனால ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம்.
who is the father of Indian Constitution, B.R. Ambedkar. Also modern Manu, modern Manu Abdina, Avarda, are the chief architect of Constitution of India Nalo, Avarda. Enactment of the Constitution complete Idichi. Where the Yena is the Rombay important Nano Vishu. Adilami Hindi Padipa Abdinger Vishu, Rombay important Nano Vishu, Hindi Padipine, Tania, Yena Yelda Pada the Angilatla, so Angilatla at the Crow. Actual or question Kate Nanga. Preamble, Munadia Sultan, actual Arslamp Satam, Muludoma, Yetrapata Peregana, Preamble Yetrapata. Actually, preamble Munadi Sulirwanga, but preamble when the complete another Patina, Arslampus Amipus Atamana, the Yetra Pata Peregada, other complete Pandranga. Are the Kaparam preamble and Eri Tirthangal could say a padde. Are the Kaparam Seringla, are the Pinadi Papo, okay? In the video, look Puduchurkuna number, Nandri Vanakam, subscribe Panadam, subscribe Penny Chicken.